So now question number 9, f says 4.3 பார்த்திருக்கோம். இது வந்து cos c plus cos d. இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் cos c plus cos d equal to cos வந்ததுன்னா எல்லாமே cos னு சொல்லிடுறோம். 2 cos c plus d by 2 அதே மாதிரி into cos c minus d by 2. So, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்க என்ன கொடுத்துருது cos a plus cos b equal to half அப்படின்னு எழுதிருக்கு. அப்ப அந்த ஃபார்முலா cos c plus cos d யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்க sin c plus sin d, sin c plus sin d equal to ரெண்டுமே sin வந்தா அதே மாதிரி இங்க பிளஸ் வந்துன்னு வை, இங்க ஃபர்ஸ்ட் சைன் எழுதணும். 2 sin c plus c by 2 into cos c minus d by 2. அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இங்க sin a plus sin b equal to அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ணு, இந்த இடத்துல 1/4 இந்த இடத்துல ஈக்குவல்ன்னு போட்டுக்க. You are dividing 1/2. அப்ப இதுக்கு இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும், 2 cos c plus d by 2 into cos என்ன வரும் மைனஸ் வரும் by 2, தென் இங்க 2 sin c plus sin d க்கு 2 sin a plus b by 2 into cos a minus b by 2. இது வந்து ரெசிப்ரோக்கல் இல்லை, இது 4/1 இது கேன்சல் ஆனால் 2 அப்படின்றது வரும். அதே மாதிரி இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இங்கே காஸ் ஏ மைனஸ் பி பை 2 இங்கேயும் காஸ் ஏ மைனஸ் பி பை 2 இது இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இங்கே காஸ் பை சைன் ஆக்சுவலாக இதை மேலே இருந்து இதை கீழே இருக்கணும், ஏன்னா நமக்கு என்ன வேணும் டேன் வேணும் இல்லையா. சரி பரவாயில்ல, இங்கே காஸ் ஏ பிளஸ் பி பை 2 ஈக்குவல் டு 2. ஸோ விச் இம்ப்ளைஸ் காட் ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன வரும் டேன் ஏ பிளஸ் பி பை 2 ஈக்குவல் டு 1/2. ஆக்சுவலாக இது வந்து மேலே நியூமரேட்டர் எழுதி இதை வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துருக்கணும். 1/2 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதுக்கு பதிலாக 2/1 அப்படின்னு இருந்திருந்தா இந்த ஆன்சர் அப்படியே டைரெக்டாக வந்திருக்கு, இட்ஸ் ஓகே. காட்டை வந்து அப்படியே டேனாக மாற்றினா இந்த 2 என்ன பண்ண முடியும் அப்படியே ரெசிப்ரோக்கில் சேர்ந்தார். ஸோ இதுக்குரிய அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.